இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. ஏற்கனவே பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம், ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், யூஎன்ஓ யூடிஹெச்ஆர் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து கன்யூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோவில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சைல்டு ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உமன் ரைட்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஹைலி எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து இதுலேருந்து கேட்பாங்க. ஏன்னா சைல்டு ரைட்ஸில் வந்து என்னென்ன சட்டங்கள் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிவில் ரைட்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ்னா மனித உரிமைகள், சிவில் ரைட்ஸ்னால் பார்த்திங்கன்னா வாழ்வியல் உரிமைகள். ஹியூமன் ரைட்ஸ் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் நேஷனாலிட்டி, செக்ஷுவலிட்டி, ஜெண்டர், ரேஸ், ரிலீஜன் ஆர் ஏஜ். ஸோ மனித உரிமைகள் அப்படின்றது என்ன நேஷனல் ஃபாலோ பண்ண, என்ன நேஷனாலிட்டியாக இருந்தாலும், செக்ஸாக இருந்தாலும், ஜெண்டராக இருந்தாலும், என்ன ரேஸாக இருந்தாலும், என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணாலும், லாங்குவேஜ், எந்த வயதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த மனித உரிமைகள்னு சொல்லக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ். சிவில் ரைட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் ஆர் தோஸ் ரைட்ஸ் தட் ஒன் என்ஜாய் பை விர்ச்சுவல் சிட்டிசன்ஷிப் இன் அ பர்டிகுலர் நேஷன் ஆர் அ ஸ்டேட். ஸோ சிவில் உரிமைகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நாடு இல்லைனா மாநிலத்தில் வந்து ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிறது மூலமாக அவரை அனுபவிக்கக்கூடிய உரிமைகள் தான் வந்து இந்த சிவில் ரைட்ஸ். ஸோ ஒரு நாட்லேயோ இல்லை ஒரு ஸ்டேட்லேயோ வந்து ஒரு மாநிலத்துலேயோ வந்து ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்கிறது மூலமாக வந்து அவரை அனுபவிக்கக்கூடிய உரிமைகள் தான் வந்து சிவில் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் கன்சிடர்ட் யூனிவர்சல் டு ஆல் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் யூனிவர்சல் இன் ஆல் கண்ட்ரிஸ். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் வந்து உரியதாக இருக்குது. சிவில் ரைட்ஸ் வேரி ஜென்ட்லி ஃப்ரம் கண்ட்ரி டு த கண்ட்ரி ஆர் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், இட் இஸ் ரிலேட்டட் டு த கான்ஸ்டியூஷன். சிவில் உரிமைகள் வந்து நாட்டுக்கு நாடு மாறுபடும், அரசாங்கத்துக்கு அரசாங்கம் பெரிதும் வந்து வேறுபடுது. இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ நேஷன் மே ரைட்ஃபுல்லி டிப்ரைவ் ஹியூமன் ரைட்ஸ் டு அன் இண்டிவிஜுவல். ஸோ எந்த ஒரு தேசமும் பார்த்திங்கன்னா தனி நபருக்கு வந்து தனி நபருக்கான மனித உரிமையை வந்து பறிக்க முடியாது. டிஃப்ரெண்ட் நேஷன் கேன் கிராண்ட் ஆர் டினை டிஃப்ரெண்ட் சிவில் ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ். ஸோ அந்தந்த நாடுகளில் வந்து பல்வேறு வகையான சிவில் உரிமைகள் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஃப்ரீடமோ ஃப்ரீடத்தை வந்து வழங்கவும் செய்யலாம், அதை மறுக்கவும் செய்யலாம், அவங்களுக்கு கிடைக்காமையும் செய்யலாம். அவங்க கொடுக்கக்கூடிய வந்து லிபர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் வந்து மறுக்கவும் செய்யலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா அதை வந்து வழங்கவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வந்து யாராலையும் வந்து பறிக்க முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் பேசிக் ரைட்ஸ் இன்ஹெரண்ட் வித் பர்த். நம்ம பிறக்கும் போதே வந்து நமக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து கிடைச்சது. இது யாரும் வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத அவசியம் கிடையாது. சிவில் ரைட் ஆர் கிரியேஷன் ஆஃப் த சொசைட்டி. சிவில் உரிமைகள் வந்து சமூகத்தினால் வந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து சிவில் ரைட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கும் சிவில் ரைட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி பார்ப்போம். த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ECO SOC, a principal organ of the United Nations, was empowered to set up a commission for the promotion of human rights. யூஎனில் மெயின் ஆர்கன்ஸ் இருக்கும். யூஎனில் வந்து 6 மெயின் ஆர்கன்ஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி 6 ஆர்கன்ஸ் இருக்கும். இதெல்லாமே எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1945 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போ வந்து யூஎன் வந்து ஃபோன் பண்ணாங்களோ அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் ஆர்கன் தான் வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்றது. ஸோ மனித உரிமைகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆணையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடு சபையோட முக்கிய அங்கமான ECO SOC அப்படின்றது அதிகாரம் பெறுறாங்க. இவங்க தான் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனித உரிமைகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆணையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ECO SOC எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் வந்து அதிகாரம் வந்து பெறுறாங்க. நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வேர் எஸ்டாப்ளிஷ் டு என்ஷூர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ். ஸோ நேஷனல் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவாக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் லெவல்லையும் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வந்து கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. ஸோ தேசியம் மற்றும் மாநில அளவினால் மனித உரிமை ஆணையங்கள் வந்து நிறுவப்படுது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸை பற்றி பார்ப்போம். த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 12th October 1993. ஸோ இந்தியாவோட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்திங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 12th October 1993. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. NHRC இஸ் அ மல்டி மெம்பர் பாடி விச் கன்சிஸ்ட் ஆஃப் அ சேர்பர்சன். ஸோ இதில் வந்து நிறைய உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க, மல்டி மெம்பர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சேர்பர்சன் வந்து இருக்கார்.
ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இருக்குது. இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் சாச்சுரரி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடிஸ்லேயே வந்து ரெண்டு பாடிஸ் இருக்கும், கான்ஸ்டியூஷன் பாடிஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்றது கான்ஸ்டியூஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆர்டிக்கல் மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யூபிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 315-323 வரைக்கும் வரும். ஸோ அது எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 324 வரும். கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 148. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்திங்கன்னா ஆர்டிக்கல் 280. ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆர்டிக்கல் மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்றது அது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு சொல்லுவாங்க, இல்லை நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஸ்டாச்சுரரி பாடி எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னு. இந்த ஸ்டாச்சுரரி பாடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோ இல்லை லெஜிஸ்லேஷனோ ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி கொண்டு வரது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி. ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்லேயோ இல்லை லெஜிஸ்லேஷன்லேயோ ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி கொண்டு வரது தான் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ லோக்சபா ராஜ்யசபாவுக்கு அனுப்பிட்டு பிரசிடெண்ட் வந்து சைன் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து இது ஆக்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி வரது தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி, இதெல்லாமே வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்ட் மூலமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஒரு ரெசல்யூஷன் மூலமாக. எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் யார் யார் இருப்பாங்க, ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கள வந்து ஒரு ரெசல்யூஷன் மூலமாக வந்து கொண்டு வர தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ இது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பாடியில் வந்து கொண்டு வராங்க இல்லையா, ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் பாடி மூலமாக ரெசல்யூஷன் மூலமாக வந்து கொண்டு வர தான் வந்து நித்தி ஆயோக். இதுக்கு முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. ஸோ நித்தி ஆயோக் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பாடி, ஒரு ரெசல்யூஷன் மூலமாக தான் கொண்டு வராங்க. இன்கேஸ் வேணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பாடி இன்கேஸ் வந்து ஸ்டாச்சுட்டரியாக பாடியை மாற்றணும் அப்படின்னா ஒரு லா எனாக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் பாடி வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி பாடியாக வந்து மாற்றிக்கலாம் ஒரு லா வந்து எனாக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஸ்டாச்சுட்டரி, யாரோட தலையீடும் இல்லாத ஒரு ஸ்டாச்சுட்டரி அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இதை வந்து இதை பற்றி வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ சேர் மல்டி மெம்பர் பாடின்னு சொன்னேன் இல்லையா, மல்டி மெம்பர் பாடி, அதில் வந்து ஒரு சேர்பர்சன் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து சில மெம்பர்ஸும் இருப்பாங்க. பிரசிடென்ட் தான் வந்து சேர்பர்சனையும் மிச்சம் இருக்க மெம்பர்ஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். தே ஆர் அப்பாயிண்டட் ஃபார் 5 இயர்ஸ் ஆர் டில் த ஏஜ் ஆஃப் 70 இயர்ஸ் விச் அவர் இஸ் இயர்லி. அவங்க வந்து 5 இயர்ஸ் அவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கும், இல்லை 70 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், எது வந்து முன்னாடி வருதோ அது வரைக்கும் இருப்பாங்க. NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 5 டிவிஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லா டிவிஷன், இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன், பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். ஸோ சட்ட லா டிவிஷன் அப்படின்றது சட்ட பிரிவு, இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் அப்படின்றது புலனாய்வு பிரிவு, பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் டிவிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி திட்ட பிரிவு, ட்ரைனிங் டிவிஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் பயிற்சி அளிக்கிறது, அப்புறம் நிர்வாக பிரிவு, இது எல்லாமே இது இந்த 5 டிவிஷனுமே பார்த்திங்கன்னா இருக்குது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா மனித உரிமைகளை வந்து பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் வந்து மனித உரிமை வந்து பொறுப்பாக இருக்காங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் மேம்படுத்துறதுக்கும் இவங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்குது, இவங்களுக்கு தான் அதிகமாக பொறுப்பு இருக்குது. அடுத்தது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். த ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ஃபார்ம்ட் ஆன் 17th April 1997. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 17th April 1997 வந்து எஸ்டாப்ளிஷ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இட்ஸ் ஃபங்க்ஷன் அட் த ஸ்டேட் லெவல், ஃபங்க்ஷன் ஸ்டேட் லெவலில், தமிழ்நாடுனா தமிழ்நாடு லெவலில் வந்துட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ மாநில அளவில் தான் இவங்க வந்து செயல்படுவாங்க. இதில் வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் சேர்பர்சன், தலைவரோடு சேர்த்து 3 உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. எ ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் கேன் இன்குயர் இன்டூ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் டு சப்ஜெக்ட்ஸ் கவர் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா. 7th ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூலில் வந்து யூனியன் லிஸ்ட்டில் என்னென்ன வரும், ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன வரும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்
ஹிஸ்ட்ரி என்னென்ன வந்து கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து இவங்க வந்து விசாரிக்கலாம். என்னென்ன வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன கவர் ஆகுதோ இல்லை கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் வந்து விசாரிப்பாங்க. இன்கேஸ் ஏற்கனவே வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து விசாரிக்கிற வழக்கை தவிர மற்றது எல்லாமே வந்து இவங்க வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ ஏற்கனவே வந்து NHRC வந்து விசாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து விசாரிக்க மாட்டாங்க. ஸோ சேர்பர்சன் ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சேர்பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பார். ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒன் மெம்பர் ஹூ இஸ் ஆர் ஹாஸ் பீன் எ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் வந்து ஒரு மெம்பராக இருப்பார், இருக்காரா இல்லையே ஏற்கனவே இருந்திருக்கவர். ஒன் மெம்பர் ஹூ இஸ் ஆர் ஹாஸ் பீன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட், ஹைகோர்ட் ஜட்ஜ். டூ மெம்பர்ஸ் ஃப்ரம் அமாங்ஸ் பர்சன் ஹேவிங் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸை தொடர்பாக அனுபவம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா டூ மெம்பர்ஸ் இருப்பாங்க. டீம்டு மெம்பர்ஸ், டீம்டு மெம்பர்ஸ் வந்து பிலோ இதில் இருக்கக்கூடிய சேர்பர்சன், நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸில் இருக்க சேர்பர்சன், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூலில் இருக்க சேர்பர்சன், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருக்கக்கூடிய சேர்பர்சன், நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனில் இருக்கக்கூடிய சேர்பர்சன், இவங்க எல்லாருமே வந்து இந்த டீம்டு மெம்பர்ஸில் வந்து இருப்பாங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நிறைய மனித உரிமைகள் ஆணைய நிறுவனங்கள் வந்து இருக்குது. மெனி ஆர்கனைசேஷன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஹவ் டேக்கன் தர் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபார் எண்டிங் ஹியூமன் ரைட்ஸ் அப்யூசஸ். உலகம் எங்கும் பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக மனித உரிமைகளை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நிறைய முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. திஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மானிட்டர் த ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ப்ரெஷர் தெம் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரின்சிபல்ஸ். ஸோ இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ப்ரெஷரும் கொடுப்பாங்க, இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், ஹியூமன் ரைட்ஸ் ப்ரின்சிபல் படி வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க. அந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்னஸ்டி இன்டர்நேஷனல், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், சில்ட்ரன்ஸ் டிஃபென்ஸ் ஃபண்ட், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச். அடுத்தது சில்ட்ரன்ஸ் ரைட்ஸை பற்றி பார்ப்போம். அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 1 ஆஃப் த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட் ஆஃப் த சைல்டு 1989, எ சைல்டு மீன்ஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். ஸோ சைல்டு அப்படின்னு யாரை குறிப்பிட்றாங்கன்னா பிலோ 18 இயர்ஸ் கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ 1989 நடைபெற்ற குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடு மாநாட்டில் பிரிவு 1 படி பார்த்திங்கன்னா 18 வயதுக்குட்பட்ட அனைவருமே வந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. The Convention on the Right of the Child was proclaimed by UN on the 20th November 1989. ஸோ குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான மாநாட்டில் வந்து மாநாட்டின் அறிக்கையில் வந்து 1989 அப்போ வந்து நவம்பர் 20 வந்து வெளியிடுறாங்க. ஸோ என்னென்ன குழந்தைகளோட உரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி யுஎனில் வந்து 20th நவம்பர் 1989 வந்து அது வந்து கொண்டு வராங்க, அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. த சைல்டு இஸ் கன்சிடர்ட் அஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் அசட், குழந்தைகள் வந்து ஒரு முக்கியமான தேசிய சொத்தாக இருக்காங்க. அவங்கள நம்பி தான் ஃப்யூச்சரே வந்து இருக்குது. ஸோ நேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆகாங்க, டெவலப் ஆகாங்க. ஸோ அதனால் வந்து சில்ட்ரன்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்யூசஸ் இல்லாமல் அவங்கள வந்து சொசைட்டிக்கிட்ட வந்து காப்பாற்றணும். ஸோ எந்த வகையான சுரண்டல்கள் தவறான பயன்பாட்டிற்கும் வந்து குழந்தைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதில் வந்து தடுக்கணும் தடுத்து அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சைல்டு ரைட்ஸ்லாம் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. தேர் ஆர் லாஸ் இன் இந்தியா ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ நிறைய லாஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அது என்னென்னு பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிக்கல் 24 பார்த்திங்கன்னா ப்ரோஹிபிட்ஸ் சைல்டு லேபர், குழந்தைகள் தொழிலாளர் முறையை வந்து தடை செய்து. 39F பார்த்திங்கன்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் டு டெவலப் இன் ஹெல்த்தி மேனர், ஆரோக்கியமான குழந்தை வளர்கிறதுக்கு வந்து வழி செய்து. 45 ப்ரொவைட்ஸ் தட் த ஸ்டேட் ஷால் என்டிவர் டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ். ஸோ ஆர்டிக்கல் 45 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். 6 வயது வரை அனைத்து குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு, கல்வி இதெல்லாமே வந்து வழங்குவது அரசு வந்து முயற்சி செய்கிறாங்க.
ஸோ யூஎன்ஓ பார்த்திங்கன்னா 1978 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் உமனுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1979 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சில்ட்ரனாக அறிவிச்சிருக்காங்க. ஹெல்ப்லைன் இருக்குது, 1098 அப்படின்ற ஹெல்ப் சைல்ட் லைன் இருக்குது. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 24 hours ஃப்ரீ எமர்ஜென்சி ஃபோன் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நைட் அண்ட் டே வந்து அந்த லைன் வந்து இருக்கும். ஃப்ரீ எமர்ஜென்சி ஃபோன் கால் தான் அது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏதாவது அசிஸ்டன்ட் வேணும்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கேர் இஸ் கிவன் ஃபார் வல்னரபிள் சில்ட்ரன் தோஸ் அஃபெக்டட் பை சைல்ட் லேபர், சைல்ட் மேரேஜ் அண்ட் சில்ட்ரன் அஃபெக்டட் பை எனி அபோஸ். ஸோ இதில் வந்து ஏதாவது வந்து குழந்தைகள் வந்து வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, குழந்தை தொழிலாளர்கள், இல்லை குழந்தை திருமணம், ஏதேனும் ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கான சிறப்பு கவனம் வந்து செலுத்துகிறாங்க. ஸோ இவங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து சிறப்பு கவனம் வந்து குழந்தைகள் மேலே செலுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. ஆர்டிக்கல் 21A வந்து ப்ரொவைட்ஸ் த ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஏஜ்ட் 6 to 14 years. ஆர்டிக்கல் 21A படி பார்த்திங்கன்னா 6 to 14 years வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இலவசமாக மற்றும் கட்டாய கல்வி வந்து அரசு வழங்குவதற்கான சட்டப்பிரிவு தான் வந்து ஆர்டிக்கல் 21A. சைல்ட் லேபர் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1989. ஸோ குழந்தை தொழிலாளர் சட்டம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைல்டு வந்து 15 இயர்ஸ்க்கு 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தைய வந்து வேலைக்கு அமர்த்தணும் அப்படின்றதுக்கான தடை சட்டம் தான் அது. ஸோ 15 இயர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் அடையாத குழந்தைய வந்து வேலையை வந்து அமர்த்தக்கூடாது. அதுக்கான ஆக்ட் தான் வந்து இந்த சைல்ட் லேபர் ஆக்ட் 1986. ஸோ இயர் என்ன ஆக்ட் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000, கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். The Act tries to protect children deprived of adequate care and to reform the children by adopting children-friendly approach. சிறார் நீதி சட்டம் அப்படின்றது 2000 கொண்டு வராங்க. குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது பாதுகாக்கிறது தான் இது. இந்த சட்டம் வந்து போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளை வந்து போதுமான கவனிப்பு இல்லாத குழந்தைகளை வந்து ஒரு நட்பு ரீதியாக வந்து அணுகி அவங்கள வந்து சீர்திருத்த முயற்சியில் வந்து மேற்கொள்கிறது தான் வந்து இந்த ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 அப்படின்றது. கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன், ஸோ அதுலேயே இருக்குது கேர் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்கோ ஆக்ட் 2012, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் ரிகார்ட்ஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்ட் ஆஸ் பீங் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் எவ்ரி ஸ்டேட். ஸோ பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் தான் வந்து இந்த போஸ்கோ ஆக்ட் 2012. நம்ம டெய்லியும் வந்து நிறைய போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் கேள்விப்படுறோம். ஸோ இந்த போஸ்கோ ஆக்ட் பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிற சட்டம் தான். ஸோ குழந்தைங்களோட நலம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதில் வந்து அதுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ குழந்தைகள் தான் வந்து நம்மளோட நாட்டோட ஃப்யூச்சர் அசட், நம்ம நாட்டுடைய எதிர்கால சொத்துக்களே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். அடுத்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ பெண்கள் மற்றும் சிறுமியின் உரிமைகளும் வந்து மனித உரிமைகள் தான். Women are entitled to the full and equal enjoyment of all their human rights and to be free from all form of discrimination. ஸோ பெண்களுக்கு தங்கள் உரிமைகளை வந்து முழுமையாகவும் சமமாகவும் அனுபவிக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸில் என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ எல்லா ரைட்ஸுமே வந்து பெண்களும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான பாகுபாடுலேருந்து விடுபடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா எல்லா விதமான பாகுபாடுலேருந்து விடுபடுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. This is the fundamental to achieve human rights, peace and security and sustainable development. ஸோ இந்த அமைதி, பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி இதுதான் பார்த்திங்கன்னா மனித உரிமைகளுக்கான அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ், பீஸ், செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதை தான் வந்து மனித உரிமைகள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சார்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன் கேரண்டீஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு போத் உமன் அண்ட் மென். ஐக்கிய நாடு சபையோட சாசனம் பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் வந்து சமமான உரிமையை வந்து உறுதி செய்யுது. த கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் CEDAW அடாப்டட் இன் 1979 பை த யூஎன் ஜென்ரல் அசம்பிளி இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் த இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் உமன். ஸோ 1979 ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பார்த்திங்கன்னா
பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை வந்து ஐநா பாதுகாப்பு சபையை வந்து ஏற்றுக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்வதேச உரிமைகள் மசோதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எது வந்து இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் CDAW அடாப்டட் இன் 1979. So 1995, the 4th World Conference of Women held in Beijing developed a platform for action to recognize women's rights and improve women's livelihood worldwide and follow up meetings monitored progress towards meeting these goals. So 1995 la pathina Beijing la nadaipetra 4th ulaga magalir manadla vande pengal urimegala vande angigarikkanum ulaga alavula vande pengal vaalvaadharathai vande meempaduthuvadharkana oru thalatha vande indha 4th world conference Beijing la nadandhadilla adula dhaan vande uruvaakraanga pengalukkana oru angigaram kudukkanum pengal ulaga alavula vande pengaloda vaalvaadharathai vande meempaduthanum appdi solli ஒரு தளத்தை வந்து உருவாக்குறாங்க இந்த 4th வேர்ல்ட் கான்ஃபரன்ஸில். த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் யூனிஃபெம் ஹேட் ஒர்க்டு சின்ஸ் 1995 டு இம்ப்ளிமெண்ட் த பீஜிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். இந்த இலக்குகள்லாம் அடையணும் அப்படின்றதுக்காக தேவையான இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் பார்த்திங்கன்னா அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 4th கான்ஃபரன்ஸ் பீஜிங்கில் நடந்த அதில் வந்து என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து இவங்க வந்து அதுக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் ஃபார் உமன் யூனிஃபார்ம் அப்படின்றவங்க 1995லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பீஜிங் பிளாட்ஃபார்மில் நடந்தது எல்லாமே வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்லி வென் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஹவ் ஃபுல் அக்சஸ் டு த ரைட்ஸ் வில் ட்ரூலி ட்ரூ ஈக்வாலிட்டி எக்ஸிஸ்ட். ஸோ எப்போ வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லா ரைட்ஸும் கிடைக்குதோ அப்போ தான் வந்து நிஜமாகவே ஈக்குவாலிட்டி கிடைச்சதுக்கான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆணும் பெண்ணும் எப்போ எல்லா ரைட்ஸும் வந்து அனுபவிக்கிறாங்க அப்போ தான் வந்து நிஜமாகவே வந்து ஈக்குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 அப்படின்றது லீகலைஸ்டு விடோ ரீமேரேஜ், விதவைகள் மறுமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக்குறாங்க. த ஹிண்டோ மேரேஜ் ஆக்ட் 1955 அப்படின்றது ஸ்டேட்ஸ் த மேரேஜபிள் ஏஜ் ஃபார் உமன் இஸ் 21, பெண்களோட திருமண வயது வந்து 21 அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 என்ஷூர் த ரைட் டு உமன் டு இன்ஹெரிட் தட் பேரண்டல் ப்ராப்பர்ட்டி, பெண்கள் வந்து அவங்க பெற்றோர்களோட சொத்து வழியை வந்து பெறுவதை வந்து உறுதி செய்யுது. த டௌரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961 ப்ரொவைட்ஸ் டிராஸ்டிக் பனிஷ்மெண்ட் ஃபார் தோஸ் இல் ட்ரீட்டிங் த பிரைட் இன் த நேம் ஆஃப் டௌரி. ஸோ வரதட்சணை அப்படின்ற பேரில் வந்து மருமகளை வந்து மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வந்து இந்த சட்டம் வந்து வழங்குது, டௌரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961. த ஈவ்டீசிங் ஆக்ட் 1997 கிவ்ஸ் ரிலீஃப்ஸ் டு உமன், பெண்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் வந்து அளிக்குது. இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999 ப்ரோஹிபிட்ஸ் த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன் மேகசின் நியூஸ் பேப்பர் எக்ஸெட்ரா. ஸோ பத்திரிகைகள் செய்தித்தாள்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து ஒரு அநாகரிகமாக சித்தரிக்கிறத வந்து தடை செய்யுது இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1999. ஸோ இதில் எல்லாமே இயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது த ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948, த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, மைன்ஸ் ஆக்ட் 1952, மெட்டர்னி பெனிஃபிட் ஆக்ட் 1961 ப்ரொடெக்ட்ஸ் த உமன் ஒர்க்கர்ஸ், பெண் தொழிலாளர்களை வந்து பாதுகாக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ப்ரொடெக்ட்ஸ் உமன் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட் பை ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப தப்பு. ஸோ பெண்களை வந்து எப்போயுமே வந்து அடிக்கக்கூடாது. ஸோ அது வந்து பாதுகாக்கிறது வந்து கணவரும் இல்லை குடும்ப உறுப்பினர்களும் வந்து பெண்களை வந்து துன்புறுத்துவாங்க இல்லையா. ஸோ அது வந்து தடுக்கிறது தான் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்றது. ஸோ அடுத்தது மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 அப்படின்றது. திஸ் ஆக்ட் மேக்ஸ் இட் லீகல் ஆப்ளிகேஷன் ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஹேர் டு ப்ரொவைட் மெயின்டெனன்ஸ் டு சீனியர் சிட்டிசன் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்போர்ட் டூரிங் ஓல்ட் ஏஜ் அண்ட் என்விசேக்ட் ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்கள வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆக்டோட மெயினாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா
அடுத்தது வந்து கன்க்ளூஷன் வந்துடலாம். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் அபவுட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபேர்னஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் இட் என்ஷூர்ஸ் தட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ மனித உரிமைகள் வந்து ஒவ்வொருக்கும் வந்து கிடைக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. அது வந்து சமத்துவம் நேர்மையை பற்றியதாகும். இட் என்ஷூர் தட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட். இது எல்லா ஹியூமன் ரைட்ஸ் வந்து எதை என்ஷூர் பண்ணுது, எதை உறுதி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணுது. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் எவ்ரி ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது வந்து எல்லாரோடைய பொறுப்பாக இருக்குது. உங்களோட பொறுப்பு, என்னோட பொறுப்பு வந்து, ஸோ எல்லாரோடைய பொறுப்பு வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதான். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொவைஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் பீஸ், ஹார்மனி, செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீடம் இன் அவர் கம்யூனிட்டி. ஸோ நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து மதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு பீஸ் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சமூக நல்லிணக்கம் கிடைக்கும், நம்ம பாதுகாப்பு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும், நம்ம கம்யூனிட்டி இதில் எல்லாமே கிடைக்கும். எப்போ நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, அப்போ இது எல்லாமே கிடைச்சிரும். அதுதான் வந்து ஒரு அடித்தளமாக இருக்கும் பீஸ், ஹார்மனி, செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீடம்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.